Hello friends, vanakkam. Welcome to Veni's Cookbook. Iniki namba manga murungaikai vachu superana oru sambar panna porom. Adukku puli paruppu edhum theva kediyadhu. Vega vacha paruppu edhum. Ippa vanilla oru spoon kadugu, ara spoon vendayam pottu nallana rendu spoon vittu nalla vedikka vidalam. Kadugu vedicha unne oru kottu karuveppila கட் பண்ணி வச்ச முருங்கைக்காய் ரெண்டு. இது பிஞ்சு முருங்காயாக இருக்குது, சீக்கிரம் வெந்துடும். ஆனால் நான் வந்து மாங்காயும் வந்து இந்த வாட்டி துருவி தான் சேர்த்துருக்கேன். கட் பண்ணியும் போடலாம், நம்ம இஷ்டம்தான். ஒரு கிளிமுக்கு மாங்காய், புளிப்பு கொஞ்சம் இருக்கிறதுல, ஏன்னா இதுக்கு புளி சேர்க்க போடலை நம்ம, இந்த மாங்காயில் இருக்கிற புளிப்பு தான். ஸோ இந்த மாங்காயை நல்லா துருவி ஒரு கிளிமுக்கு மாங்காயை அதையும் சேர்த்துருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு தண்ணி விடலாம். அதுக்கு வேணுங்கிற உப்பு மஞ்சப்பொடி போட்டு நல்லா 5 to 7 minutes நல்லா வெந்துடும். அடுப்பை ரொம்ப பெருசாக எரிய விட வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு உப்பு மஞ்சப்பொடி போட்டு மாங்காயும் முருங்காயும் நல்லா வேக விடலாம். நம்ம இதுக்கு தேவையான தண்ணி விட்டுக்கலாம் தாராளமாக நம்ம, ஏன்னா இது சாம்பார் தான் பண்ண போகிறோம். அதனால் ரொம்ப கெட்டியாக கூட்டு மாதிரி இருக்கணுன்றதில்ல. இதுக்கு வறுத்து அரைக்க தனியா 2 spoon, கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா ஒரு 5 எடுத்துன்னு இருக்கேன். சப்போஸ் பச்சை மிளகாய் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 2 பச்சை மிளகாயை கீறி போட்டு வேகிற மாங்காய் முருங்காயில் போட்டுருங்க. 3 மிளகாயை வறுத்து அரைக்க வச்சுக்கலாம். காஞ்ச மிளகாயை நம்ம இஷ்டம்தான், இது பச்சை மிளகாய் சேர்க்குறோன்னா இதில் காரத்தை குறைச்சிக்கலாம். போட்டுட்டு தேவையான உப்பு மஞ்சள் போட்டு நல்லா வெந்துன்னு இருக்குது இது. அதுக்குள்ளே நம்ம தனியா மிளகாய் கடலைப்பருப்புலாம் நல்லா வறுத்து குறை குறை நைஸாக இல்லாமல் குறை குறைன்னு அரைச்சிட்டு இந்த வெந்த அதுக்குள்ளே நல்லா வெந்துடுது. 5 மினிட்ஸில் நல்லா ஈஸியாக வெந்துடும் இது. வெந்ததுக்கப்புறம் அதில் நம்ம பொடிச்சு வச்ச பொடியை போட்டு நல்லா 4 கலர் கலர வேண்டிதான். தேவையான அளவு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நம்ம சாம்பாருக்கு எவ்வளோ தேவையோ தண்ணி அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். சூப்பரான மாங்காய் முருங்காய் சாம்பார் ரெடி. இதுக்கு புளி தேவையில்லை, மாங்காயில் இருக்கிற புளிப்பே போதும். முருங்கைக்காய் வாசனையோட இந்த மாங்காய் சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும். சூடான சாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இது கொஞ்சம் கெட்டியாகிறதுக்கு 1 spoon அரிசி மாவும் போட்டு காரம் கொஞ்சம் காணாத மாதிரி இருந்தால், ஏன்னா நிறைய சாம்பார் வச்சுருக்கேன், அதுக்கு வந்து காரம் கொஞ்சம் காணாத மாதிரி இருந்தனால ஒரு 1/2 spoon சாம்பார் பொடியும் கரைச்சி விட்டுருக்கேன். அதில் 2 கொதி கொதித்த உடனே இறக்கிடலாம். சுவையான சாம்பார் ரெடி. அதோடய சுவையை கூட்டுறதுக்காக ஒரு சின்ன கட்டி வெல்லம் கடைசியாக சேர்த்து கொதிக்க விட்டு இறக்கிட்டோன்னா சூப்பரான சாம்பார் ரெடி. இது வந்து புளி தேவை கிடையாது, வேக வச்ச பருப்பு வேண்டாம், ஈஸியாக பண்ணிடலாம். இட்லி தோசை எல்லாத்துக்கும் தொட்டுக்கும் செய்யலாம். சூடான சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாங்காய் முருங்காய் சாம்பார் இந்த மாங்காய் சீசனில் இதை நம்ம நல்லா பயன்படுத்தலாம். Thank you.